ஸ்ரீ குருபியோ நமஹ. சர்வம் நீ காண்போர் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை பாக்கியத்திற்காகவும் விரைவில் திருமணம் கைகூடவும் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாட்டு முறைகள் பற்றி இந்த பதிவில் காண்போம். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அன்று தவழும் கிருஷ்ணர் சிலையை குழந்தைக்காக காத்திருக்கும் தம்பதியருக்கு வாங்கி கொடுத்தால் விரைவில் குழந்தை பேறு உண்டாகும். திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண் மற்றும் பெண்ணிற்கு ஸ்ரீகிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்திருக்கும் சிலையை வாங்கி கொடுத்தால் விரைவில் திருமணம் கைகூடும். இவ்வாறு வாங்கி கொடுக்கப்படும் சிலையை குழந்தை வேண்டுபவர்கள் தவழும் கிருஷ்ணர் சிலையையும், திருமணத்திற்காக காத்திருப்போர் கிருஷ்ணரும் ராதையும் சேர்ந்திருக்கும் சிலையையும் பூஜை அறையில் வைத்து தினமும் துளசி அல்லது பூக்கள் வைத்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு பூஜை செய்து ஸ்ரீகிருஷ்ணரின் அருளால் பலனடைந்தவர்கள் பலர். கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை பாக்கியத்திற்கான இன்னொரு எளிமையான வழிபாட்டு முறை. ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலையில் நீராடி பூஜை அறையில் ஸ்ரீகிருஷ்ணர் விக்கிரகம் அல்லது படத்திற்கு துளசி வாசனை பூக்களால் அலங்காரம் செய்ய வேண்டும். இந்த பூஜைக்கு தேவைப்படும் தவழும் கிருஷ்ணர் சிலையை முன்பே வாங்கி வைத்துக் கொள்ளவும். தவழும் கிருஷ்ணர் சிலை ஏற்கனவே உங்களிடம் இருந்தால் அதையே பூஜைக்கு வைத்துக் கொள்ளலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலை ஒரு மணப்பலகையில் மாக்கோலமிட்டு தவழும் கிருஷ்ணர் சிலையை வைத்து துளசி வாசனை மலர்களால் அலங்காரம் செய்யவும். பிறகு ஸ்ரீகிருஷ்ணரை மனதார நினைத்து உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ணரின் ஸ்லோகங்களை சொல்லி இயன்ற நிவேதனங்களை செய்து தூபதீபம் காண்பித்து நிவேதனம் செய்து கற்பூரஹாரத்தை காண்பிக்கவும். பகல் முழுவதும் விரதம் இருந்து மாலையில் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்து முடித்தவுடன் குழந்தைகளுக்கு பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பிறகு திருமண நாளன்று அணிந்திருந்த கூரை புடவையை கொண்டு வீட்டின் பொது அறையில் அதாவது ஹாலில் தூளி கட்டி பூஜையில் வைத்திருக்கும் தவழும் ஸ்ரீகிருஷ்ணர் சிலையை குழந்தையாக பாவித்து தூளியில் வைத்து தம்பதியராக முன்னும் பின்னும் தாளாட்டுவதை போல அசைக்க வேண்டும். பிறகு சந்தான கோபால கிருஷ்ணர் ஸ்லோகங்களை சொல்லி கிருஷ்ண பகவானே உன்னை தாளாட்டுவதை போல விரைவில் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து இதே தூளியில் போட்டு தாளாட்டும் பாக்கியத்தை அருள வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். மறுநாள் காலை தூளியில் இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணர் சிலையை பூஜை அறையில் வைக்கவும். தினமும் அந்த சிலைக்கு துளசி அல்லது பூவை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து கொள்ளவும். இந்த வழிபாட்டினால் ஸ்ரீகிருஷ்ணரின் அருளால் கூடிய விரைவிலேயே குழந்தை பேறு கிடைக்கும் என்பது அனுபவபூர்வமான உண்மை. இவ்வழிபாட்டினை சகோதரிகள் பலர் செய்து குழந்தை பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அன்று சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், மந்திரங்கள், அஷ்டோத்திரம் மற்றும் ஸ்ரீ சந்தான கோபால கிருஷ்ண ஸ்தோத்திரம் ஆகியவற்றை என்னுடைய சர்வம்னி பிளாகில் பார்க்கவும். பிளாகின் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சர்வம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.